வெல்கம் டு மை சேனல் மாசரகற்பம். இந்த சேனலில் சிஏ ஃபவுண்டேஷன் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கமிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணோம், அதாவது ஒரு குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணோம். என்ன எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, அந்த குரூப்பில் 7 மெம்பர் இருக்கணும். நம்ம கையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 6 சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, 4 எக்கனாமிக்ஸ்ட் இருக்காங்க, 5 காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேர்லேருந்து நம்ம 7 பேர் செலக்ட் பண்ணுறோம், ரைட்டு. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அட்லீஸ்ட். இதில் வந்து அட்லீஸ்ட் 1 மெம்பர் ஃப்ரம் ஈச் குரூப். ஒரு ஒரு குரூப்லேருந்து ஒரு ஒருத்தராவது இருக்கணும். ஒரு சிஏவாவது இருக்கணும், ஒரு எக்கனாமிஸ்டாவது இருக்கணும், ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டாவது இருக்கணும், அண்ட் அட்லீஸ்ட் 3 சார்ட்டட் அக்கௌண்ட். அது போக 3 சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டாவது இருக்கணும் நம்ம எடுக்கிற இந்த 7 பேத்தில். க்வெஸ்சன் புரிஞ்சுதா? நம்ம எடுக்கிற 7 பேத்தில் அட்லீஸ்ட் 3 சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இருக்கணும். அப்புறம் எக்கனாமிஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டும் இருக்கணும். ஒரு ஒரு குரூப்லேருந்து ஒரு ஒருத்தராவது இருக்கணும். இப்போ அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் 3. நம்மக்கிட்ட எத்தனை சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு என்னெல்லாம் வரலாம்? ஒன்றா அந்த குரூப்பில் 3 சிஏ இருக்கலாம், 6, 4, 5, 6. புரிஞ்சுதா? இப்போ அட்லீஸ்ட் 3 சார்ட்டட் அக்கௌண்டன்ட்னா நமக்கு வந்து 3 சார்ட்டட் அக்கௌண்ட், 4, 5, 6 இருக்கலாம்னு சொன்னேன். இன்னொரு ஒரு கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு குரூப்லேயும் இருந்து ஒரு ஒரு மெம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 மெம்பர் ஃப்ரம் ஈச் குரூப், ரைட்டு. அப்போ நமக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி வருது பாருங்களேன். இப்போ வந்து சப்போஸ் நான் இங்கே சார்ட்டட் அக்கௌண்டன்ட் 3 பேர், இந்த 6ல 3 பேர் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுலேயும் நமக்கு ஒரு ஒருத்தராவது இருக்கணும். ஸோ காஸ்ட் அக்கௌண்டன்ட் 1 எடுத்தேன்னா இங்கே எக்கனாமிஸ்ட் 3 எடுக்கணும். அப்போ தான் எனக்கு டோட்டலாக 7 வரும். இது எல்லாமே டோட்டல் 7 வரும், ரைட்? ஆர் சிஏ 3, இவங்க எக்கனாமிஸ்ட் 2, காஸ்ட் அக்கௌண்டன்ட் 2, ரைட்? ஆர் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் 3, இது 1, இது காஸ்ட் அக்கௌண்டன்ட் 3, ரைட்டு. அப்போ 3 இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் முடிஞ்சிச்சா, இந்த 6ல 3 செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஒன்னா இங்கே அட்லீஸ்ட் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னா இது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். 6 எடுத்தோன்னா நமக்கு மற்றவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் வராது, ஏன்னா நான் டோட்டலாக 7 பேர் செலக்ட் பண்ணோம்ல. ஸோ சப்போஸ் இங்கே நான் சிஏ 4 பேர் செலக்ட் பண்ணிட்டேன்னா, எக்கனாமிஸ்ட் 2, காஸ்ட் அக்கௌண்டன்ட் 1. ஆர் இங்கே சிஏ 4, எக்கனாமிஸ்ட் 1, காஸ்ட் அக்கௌண்டன்ட் 2, ரைட்டு. ஆர் சிஏ 5, எக்கனாமிஸ்ட் 1, காஸ்ட் அக்கௌண்டன்ட் 1. புரியுதா? இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து செலெக்ஷன். அவுட் ஆஃப் 6 ஐ எம் செலக்டிங் 3, அப்போ 6C3. இங்கே அவுட் ஆஃப் 4 ஐ எம் செலக்டிங் 3, அப்போ 4C3. அடுத்தது 5C1. இதெல்லாம் அடுத்தடுத்து செய்கிறனால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6 செலக்ட் பண்ணுறேன். ஸோ 6C3 × 4C3 × 5C1 தட் இஸ் ஈக்குவல் டு 6C3 400. அடுத்தது இது முடிச்சாச்சு. 3 2 2, 6C3 × 4C2 × 5C2. இங்கே ஏற்கனவே நமக்கு தெரியும் 6C3. ஸோ அது திரும்ப நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். 1200. அடுத்தது 6C3 4C1 5C3. ஃபைவ் சி த்ரீயும் ஃபைவ் சி டூவும் ஒன்று தானே. NCR இஸ் ஈக்குவல் டு NCN-R. ஸோ இது வந்து 800. அடுத்தது 4 2 1, 6C4 6C2 ஒன்று தான். ஸோ இது 6C2 எழுதிக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ரிசல்ட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கும். 450 அடுத்தது 6C4 4C1 5C2 இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும், கண்டுபிடிச்சதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகும். இட் இஸ் 600. அடுத்தது 5 1 1 6C5 4C1 5C1 6C5 6C1 ஒன்று தானே, ஸோ இட் இஸ் 6 × 20 120 ரைட்டு. இப்போ வந்து இதெல்லாம் அடுத்தடுத்து செய்வோம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குரூப் ரைட்டு. ஸோ இது இது இதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணும், இதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணும், அடுத்தடுத்து பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஐதர் திஸ். இப்போ 7 பேர் எடுக்கிறதுல ஒன்னா இது ஆர் திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ். அப்போ ஐதர் ஆர் வந்ததுன்னா யூ ஹாவ் டு வெரி குட் ஆட். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். யூ வில் கெட் 3570. Hope this video is useful to you all. Do like, share, comment and subscribe so that you can track and crack. Thank you.